டிஜேஎம்எஸ் தமிழ் சேனலை பார்த்துட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சந்தியாவும் சரவணனும் கோவிலுக்கு வரதை பார்த்த சிவகாமி அம்மா அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. கோவிலுக்கு போயிருந்த சந்தியாவை மெம்மேலும் அவமதிக்க நம்ம சந்தியாவும் ரொம்பவே பொறுமையாக தாங்க போகிறாங்க. அடுத்ததாக அர்ச்சனாவும் செந்திலும் ரொம்பவே அன்பாக பேசிகிட்ருக்காங்க. அதாவது கோவில் திருவிழாவை பற்றி ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் காலிங் பெல் சவுண்ட் அடிக்கிறத கேட்டு அர்ச்சனா கதவை போய் திறக்கிறாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்த அந்த புதுமண தம்பதிகள் தான் வந்து இந்த வீட்டுக்கும் வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிக்கிறாங்க நம்ம சிவகாமி அம்மா. நான் நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனாவும் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். வீட்டுக்கு வந்திருக்க புதுசாக கல்யாணமான பொண்ணு சந்தியாண்டியை பற்றி ரொம்ப பெருமையாக பேச நம்ம அர்ச்சனா வயிற்றுச்சலோடு நிற்கிறாங்க. அடுத்ததான் நம்ம சிவகாமி அம்மா மயிலை கூப்பிடுறாங்க. மயில் எங்கடி இருக்க, இங்கே வா, இந்த லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போய் சரவணனோட ரூமில் வை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, சரவண ஐயா ரூமில் வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், சொன்னதை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலும் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சரவண் ரூமில் வைக்க போகிறாங்க. சரிம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் சரவணோட ரூமில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஆதி, ரெண்டு பேருக்கும் போய் மேலே போய் ரூமை காட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் மேலே அனுப்பி வைக்கிறாங்க. சிவகாமி அம்மா இப்படி சொன்னதை நினச்சி சரவணன் சந்தியா ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரவணோட அப்பா கேட்குறாங்க, ஏன் சிவகாமி இதை மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, எதுக்காக அவங்கள அங்கே படுக்க சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிவகாமி அம்மா சொல்கிறாங்க, அவங்க என்ன ரெண்டு படுக்கையில் படுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெக்கலாகவே பேசுவாங்க. இது சந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அவமானமாக இருக்கும். இதை பார்த்துட்டு இருந்த அர்ச்சனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அடுத்த சீனில் சந்தியா சரவணன் ரெண்டு பேருமே ஹாலில் வந்து பாய் உடச்சிட்ருக்காங்க. அப்போ சரவணன் கேட்குறாங்க, என்னங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா இங்கே படுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியாவும். புதுசாக கல்யாணமான அந்த பொண்ணு கீழே இறங்கி வராங்க. ஐயோ அண்ணி, என்னால் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே படுத்துக்கிறீங்களா, சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சந்தியாவும். அப்புறம் சந்தியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் நீங்கள் இல்லைன்னா இந்நேரம் என் கல்யாணம் நடந்திருக்குமானே தெரியல அண்ணி, ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பெரிய வார்த்தைலாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. அடுத்ததாக சந்தியா சரவணன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பாயை வந்து தனித்தனியாக கேப் விட்டு உடச்சிருக்காங்க. அந்த கேப் இருக்கிறத அவங்க பார்த்துடுறாங்க. இதை பார்த்த சந்தியா சரவணன் ரெண்டு பேரும் பாயை ஒன்றா போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போகிறத பார்த்து திரும்ப பாயை வந்து தனித்தனியாக போட்டு ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்ததாக என்ன மாதிரியான திருப்பங்கள் அப்படின்றத நாளைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.